அஸ்வின் எப்போதுமே ஒன்பதாவது அறிவுக்கு மேலே சிந்திக்கக்கூடியவருங்க. அவர்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளில் வியாழன் கிரகத்தில் வாழலான்னு வைங்களேன். ஏன்னா சொந்த அணிக்கு மட்டும் இல்லை, பத்து அணிக்கும் சொந்த காசில் சூனியம் வச்சு விட்டார் என்றே சொல்லலாங்க. நீங்கள் மேட்ச் பார்த்துருப்பீங்க, அண்டு பிபிகேஸ் அண்ட் ஆர்ஆர் அப்பா கடைசி பந்து வர திக்கு பக்கு பக்கு திக்குன்னு டெஃபினட்டாக ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். அந்த லெவலில் இவங்க மேட்ச் இருந்தது என்றே சொல்லலாங்க. கடைசியில் சுட்டி குழந்தை சாம்கரன் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த கூடி ஒருத்துன்னு நிரூபிச்சிட்டார். கடைசியில் ஆறு பந்தில் பதினாறு ரன் அடிக்கணும், ஒவ்வொரு பந்தும் அவ்வளோ ஆக்கருங்க, அக்ரூட்டாக போட்டு கேமை திருப்பி விட்டார் என்றே சொல்லலாம். மிகப்பெரிய கேம் சேஞ்சராக மாறினாருங்க. பஞ்சாப் பார்த்தீங்கன்னா திர்லா வின் பண்ணாங்க. ஓகேவா, ஏன் அஸ்வினை பற்றி அப்படி சொன்னேன்னா தொடக்க வீரர் வந்துட்டு அஸ்வின் இறங்கினாருங்க. படிக்கல் இருக்காங்க, ரியான் பராக் இருக்காங்க, இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் இவர் தான் வாண்டடாக நான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி இறங்கி ஒட்டுமொத்த ஆறாறு டீமையும் முடிச்சு விட்டார். சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஜஸ்ட் ஒரு பத்து ரனில் தான் தோத்தாங்க. பஞ்சாப் வந்துட்டு 197, தவான் இருக்காரே அப்பா தாளிச்சு விட்டாருங்க. அட்டி மிரட்டல் அடி 80 ரன் பக்கத்தில் விளாசினாருங்க. 3 சிக்ஸர் 8 பவுண்ட்ரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோபே வந்துட்டு 11 மணி சோமாக தான் இருந்தது. சேலை இளவீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க சிம்ரன் இடுப்பு அந்தளவுக்கு ஹாட்டாக இருக்கும். இன்றைக்கி சிம்ரன் ஷோ என்று தான் சொல்லணும். பஞ்சாப் டீம்லேயும் சிம்ரன் தொடக்க வீரர் இறங்கி ஒரு 60 ரன் மின்னல் வேகத்தில் விளாசினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீமுக்கு என்ன சொல்கிறது, பேதி வர வச்சிட்டாரு அங்கே ஹிட்மேயர் சிம்ரன். கடைசியில் பார்த்தீங்கன்னா சாம்கரன் செம்மையாக போட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் திங்கிங்க தோனியோட ஒர்க் பண்ணவர் அவருக்கு தெரியாத கடைசியில் எப்படி பண்ணேன்னு காம் கூல் மைண்டாக அண்டர் ப்ரெஷர் இல்லாமல் முடிச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் இன்றைக்கி சிம்ரன் ஷோ நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்க. 11 மணி ஷோ அஸ்வின் பண்ண அந்த 9வது அறிவு சிந்தனையால் பாதிக்கப்பட்டது வேறு யாருமே இல்லைங்க, நம்ம சென்னை டீம் என்று தான் சொல்லணும். அதாவது இன்றைக்கி பஞ்சாப் தோத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே 5வது பிளேஸுக்கு முன்னேறி இருப்பாங்க. இப்போ பஞ்சாப் வின் பண்ணதுனால மேலே இருக்கிற அணிகளாக கீழே வந்துட்டாங்க. ஆர்சிபியிலேருந்து அண்டு ஜிடியிலேருந்து அப்புறம் எல்ஏஜியிலேருந்து இப்போ குஜராத்தும் பஞ்சாப்பும் டாப் டூ பிளேஸ் பிடிச்சிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் களத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ தாங்க சீரியஸாக இருக்கார் சிக்கர் தவான், விளையாட்டுத்தனமாக இருப்பார். இன்றைக்கி தான் அவரோட டென்ஷன்லாம் பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ என்ன சொல்கிறது, மேட்ச் மேலே ஃபோக்கஸாக இருந்து விளையாட்டுத்தனத்தெல்லாம் விட்டு தெளிவாக ப்ளே பண்ணதுனால தான் இன்றைக்கி அவர் டீம் வின் பண்ணியிருக்கு, நல்லா கேப்டன் பண்ணியிருக்கார் என்றே சொல்லலாங்க. அஸ்வின் வந்துட்டு தொடக்க வீரராக அவரே தாங்க இறங்கினார். அவரோட அந்த 9வது அறிவு சிந்தனையை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். சேம் டைம் சென்னை அதே 6வது பிளேஸில் இருக்காங்க. இந்த இயர் பிளே ஆஃப்குள்ளே அந்த டாப் 4 எந்த அணி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்.